ஹலோ ஹாய், வெல்கம். நான் தான் செண்டு. இன்றைக்கி நம்ம வெப் பேஜ் டெவலப்மெண்ட்டோட முக்கியமான ஒரு பகுதியில் இருக்கேன்னு சொல்லலாம். ஏன் இன்றைக்கி முக்கியமான பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான டேக் பார்க்க போகிறோங்க. அதாவது என்ன டேக்னா, ஃபார்ம் அப்படின்ற ஒரு டேக். அதாவது நீங்கள் ஒரு வெப் பேஜில் வந்து நீங்கள் இப்போ ஒரு அப்ளிகேஷனே ஒரு ஃபார்ம் நீங்கள் டிஸ்பிளே பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்படி டிஸ்பிளே ஆக போகுது இந்த வெப் பேஜில் அப்படின்றது மாதிரி, நீங்களே HTML யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்றதை இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கே ஃபுல்லாக பார்க்க போகிறது கிடையாது, இன்றைக்கி வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 4 திங்ஸ் பார்க்க போகிறோம் ஃபார்மில். அடுத்து இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இப்போ நேரம் நான் ஃபஸ்ட்டு நான் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் சோர்ஸ் தான். நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தாலே அது ஃப்ரீ டவுன்லோட் தான். ஸோ நீங்கள் ஓப்பன் சோர்ஸ், நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். முதல்ல இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஆக்சஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். நீங்கள் நார்மல் உங்கள் லேப்லேயே இருக்கிற, அதாவது இண்டிவிஜுவல் சிஸ்டத்தில் இருக்கிற நோட் பேடும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் வந்து அதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா, இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கலர் வேரியேஷன் அந்த மாதிரி எதுவுமே அவங்க நார்மல் நோட் பேட்டில் இருக்காது. பட் ப்ராசஸ் நடக்கும். ஸோ நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இதை ப்ரிஃபர் பண்ணுறேன் எப்பயுமே. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நேராக லாஜிக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்ம் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு டேக் எழுதணும். டேக் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து சின்டெக்ஸ் வந்து நார்மல் ஃபார்ம் தான். ஸோ எப்பயுமே ஒரு டேக் ஓப்பன் பண்ணால், நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி அந்த டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம இப்போ கண்டென்ட் எழுத போகிறோம். நம்ம வந்து ஃபுல்லாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபார்முக்குள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பேராகிராஃபை இன்சர்ட் பண்ணணுங்க. ஏன்னா பேராகிராஃப்குள்ளே தான் நீங்கள் எப்பயுமே எந்த ஒரு எழுதணுனாலும், ஒரு கண்டென்ட் எழுதணுனாலும் அதுக்கு வந்து பேராகிராஃப் இல்லாமல் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஒரு பேராகிராஃப் டேக் உள்ளே கொண்டு வந்துருங்க. இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம மெயின் கண்டென்ட் எழுத போகிறோம். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா, இப்போ ஜென்ரலாக நீங்கள் ஒரு ஃபார்ம் எழுதுறீங்க அப்படின்னா, அதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூசர் நேம் இருக்கும். ரைட்டா, யூசர் நேம்னு கொடுத்துட்றேன் நான் அந்த இடத்துல. இப்போ வந்து இதுக்குள்ளே நான் ஒரு டேக் எழுத போகிறேன். அதாவது யூசர் நேம் ஸ்பெல்லிங் பாருங்கள். ஸோ ஒரு ஓகே. அடுத்து இப்போ நம்ம இதுக்குள்ளே தான் ஒரு டேக் எழுத போகிறோம். அது ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்புட் அப்படின்ற ஒரு டேக் தாங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம இப்போ கண்டிப்பாக டைப்பு மென்ஷன் பண்ணுவோம். அது என்ன டைப் அப்படின்னா, நான் இன்புட்டாக வாங்குறது என்ன ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் இருக்கணும். அதனால நான் டெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். ஸோ டெக்ஸ்ட்னு கொடுத்தா தான் நமக்கு லெட்டர்ஸ் வந்து அதில் எனேபிள் ஆகும், நம்ம அதில் டைப் பண்ண முடியும். மற்றபடி பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே இங்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நான் இதை அப்படியே சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து சேவ் பண்ணிவிட்டு அடுத்து இன்னும் நேராக ஓப்பன் பண்ணுறேன் ப்ரௌசரை. ஆமாங்க, அப்புறம் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 15 அப்படின்னா, இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு. அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்ன ஈவெண்ட் அப்படின்றத வந்து நான் இப்போ அப்படியே ஃபஸ்ட் பேசிகிட்டே பண்ணிடுறேன். அடுத்து வேறு என்னென்ன கொடுக்கலான்றதை நம்ம இங்கே பார்ப்போம். நான் இப்போ அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஃபஸ்ட் வேர்ல்டு வார். எல்லாருமே சோசியலில் படிச்சிருப்போம். ஃபஸ்ட் வேர்ல்டு வார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஈவெண்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வாரும் சொல்ல முடியாது, அதுவும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அடுத்து மூணாவதாக வந்து கோல்டு வார் அப்படின்றது மாதிரி சொல்லி முடித்தாங்க செகண்ட் வேர்ல்டு வார் எண்டில். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம யூஎஸ்க்கு ரஷ்யாவுக்கு வந்து எப்பயுமே ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குங்க. அதாவது இந்த செகண்ட் வேர்ல்டு வார் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா, ரெண்டுமே ஒரு தனித்தனி நாடாக உயர்ந்து நின்றுச்சுன்னே சொல்லலாம், யூஎஸும் ரஷ்யாவும். ஸோ இப்போ இந்த ரெண்டு நாடுமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எப்போ போர் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதாவது செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் எப்போ நம்ம அடுத்து ஆரம்பிக்கலாம் நம்ம போட்டி அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்கக்கிட்ட இருந்த ஒரே ஒரு ஆயுதம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆயுதத்தை எடுத்தாங்க. அதாவது ரெண்டு பேருமே நாங்கள் தான் ஸ்பேஸில் ஃபஸ்ட்டு, நாங்கள் தான் ஸ்பேஸில் ஃபஸ்ட்டுன்னு போராட ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரி எஃபோர்ட் போட்டு பண்ணும்போது நிறையா யூஎஸ் வந்து சக்ஸஸ் அடைஞ்சிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, இன்டைரக்டாக யூஎஸ் வந்து ஜெயித்த மாதிரி அவங்க வந்து காட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இன் 1975 வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸாக்டாக இதே ஜூலை 15 தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஎஸும் ரஷ்யாவும் ஒரு நார்மலான ஸ்டேஜுக்கு வந்தாங்க. அதாவது ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பிகாஸ் அவங்க பண்ண விஷயம் வந்து அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போலோ சோயூஸ் அப்படின்ற ஒரு மிஷனில் வந்து பார்த்திங்கன்னா, யூஎஸ் அண்ட் ரஷ்யா ரெண்டுமே சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணி அவங்க வந்து சக்ஸஸ் ஆனதுனால ரெண்டு பேருமே அவங்க வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பிக்சர் வந்து ரொம்ப வைரலாகவே ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுலேருந்து அவங்க வந்து ஒரு அதுலேருந்து காம்ப்ரமைஸ் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் வந்து யூஎஸ்க்கு ரஷ்யாவுக்கும் நடந்தது வந்து இந்த ஜூலை 15 தான். ஸோ நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ வந்து நம்ம நேராக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ வேறு என்னென்னலாம் இன்புட்டில் பண்ணலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எந்த ஒரு இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பேராகிராஃபை வந்து
இதை இந்த டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அகேன் ஒரு பேராகிராஃப் டேக்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு இப்போ நான் பண்ணும்போது புரியும். இது அடுத்து ஒரு இன்புட் எடுத்துக்கிறேன், அது வந்து பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு இன்புட்டு. ஏன்னா யூசர் நேம்னு ஒன்று கொடுத்தா கண்டிப்பாக பாஸ்வேர்டுன்னு கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் பேராகிராஃப் ஏன் கொடுத்தேன் தனியானா, நமக்கு அது ஸ்பெல்லிங் வேணும் ரைட்டா, யூசர் நேம் நம்ம டிஸ்பிளே பண்ண மாதிரி பாஸ்வேர்டுன்றதும் நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து எகைன் ஒரு தனி பேராகிராஃப் கொடுத்தேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், உங்களுக்கு பாருங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இங்கே கீழே காட்டுற பாருங்கள். யூசர் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேம் டைப் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம், அது வந்து உங்களுக்கு டாட்டடாக இருக்கும். ஏன் இங்கே டாட்டடாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் பாஸ்வேர்ட்னால ஜென்ரலாக பாஸ்வேர்டு டாட்டாட்டாக தான் வரணும். அதுக்கு முக்கியமான ஒரு கீவேர்டு இங்கே நான் டெக்ஸ்ட் கொடுத்தேன், அதனால் நேம்ஸ் வந்துச்சு, இங்கே பாஸ்வேர்டு கொடுத்ததுனால எனக்கு டாட்டாட்டாக டிஸ்பிளே ஆகுது, அவ்வளோதான் ரீசன். மற்றபடி ரெண்டுமே ஒரே வேலை தான் பண்ணுது. இப்போ முக்கியமாக இன்னொன்று என்ன பண்ணுன்னா ஒரு யூனிட்டியை கொண்டு வாங்க. ஓகே, சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான திங் பார்க்க போகிறோம். அது என்ன திங்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பேராகிராஃப் எல்லாத்துலேயுமே நான் பேராகிராஃப் இன்க்ளூட் பண்ணிட்டு தான் இருக்குது தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்காக. உங்களுக்கு அப்படி கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பிரேக் லைன் யூஸ் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட்டை கொண்டு வந்து அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். பட் பேராகிராஃப் வந்து எனக்கு கேட்டால் ஒரு பெஸ்ட் ஐடியான்னு சொல்லலாம். நீங்கள் எதை இன்சர்ட் பண்ணாலும் எக்ஸாக்டாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீட்பேக் அப்படின்றது வந்து டைப் பண்ண போகிறேன். ஃபீட்பேக்னால் என்னென்னா, நம்ம ஃபீட்பேக் கேட்குறோன்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணணும்னா, இங்கெல்லாம் இன்புட் டேக் நான் யூஸ் பண்ணேன். பட் இங்கே வந்து நம்ம இன்புட் டேக் யூஸ் பண்ண தேவையில்லை, அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம், டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்றத வந்து நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். இந்த டெக்ஸ்ட் ஏரியா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே பண்ணியே காட்டுறேன். டெக்ஸ்ட் ஏரியாவில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஒன்று முக்கியங்க. டைப் வந்து பார்த்தீங்கன்னா டைப்புக்குள்ளே நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமாக என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட காலம்ஸ் அண்ட் ரோஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். காலம்ஸில் நீங்கள் என்ன ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காலம்லையும், அதாவது இண்டிவிஜுவலாக ஒரு காலம் எடுத்துக்கோங்க, அந்த காலமில் எனக்கு எவ்வளோ எலிமெண்ட் வேணும் அப்படின்றதான் கேட்பாங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 20 கொடுக்குறேன்னு வச்சுக்கோம். அடுத்து ரோஸில் வந்து இண்டிவிஜுவலாக எவ்வளோ எலிமெண்ட்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு 5 கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் ஏரியாவில் வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா இவ்வளோ தாங்க. இதுக்கப்புறம் அந்த பாக்ஸ், அதாவது அவங்களுக்கு பாக்ஸ் அலகேட் ஆயிரும், அதில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு இஷ்டம். நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை கொடுக்காமே விடலாம், விருப்பந்தான். யுவர் கமெண்ட்ஸ் அப்படின்னு நான் சும்மா என்டர் யுவர் ஃபீட்பேக்னு வச்சுக்குவோம். இது வந்து ஜஸ்ட் ரெஃபரன்ஸுக்காக நான் இங்கே வந்து டைப் பண்ணிடுறேன். அடுத்தது எந்த ஒரு டேக் ஓப்பன் பண்ணாலும் அதை க்ளோஸ் பண்ணணும். எக்ஸப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதுக்கு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் இன்புட் டேக் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ணல, அதாவது அதை ஓப்பன் பண்ணது மட்டும்தான், அது க்ளோஸ்லாம் பண்ணல. இந்த இடத்துல ஆனால் நான் டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு மட்டும் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும். டெக்ஸ்ட் ஏரியா ஓகே, நான் இப்போ சேவ் பண்ணிவிட்டு அடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். கீழே வந்துருச்சு பாருங்க, எனக்கு ஃபீட்பேக்னு ஒன்று வந்துருச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எலிமெண்ட்டு, அதான் ஃபீட் நான் என்ன இங்கே டைப் பண்ணியிருந்தேனோ அது வந்து நான் அப்படிங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் என்ன கொடுக்குறேன்னா, ஹாய் வேணா, ஃபீட்பேக்குன்றதுனால நம்ம வேறு ஏதாவது கொடுப்போம். எப்படி கொடுக்கலான்னா, இட் இஸ் வெரி எக்ஸலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் ஸ்மால் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரோல் வந்து அட்மேக்ஸ் 5 வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் எவ்வளோ வேர்ட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது அப் டு 20 வரையும் காலம் போகுங்க. கீழே வந்து உங்களுக்கு 20 லைன்ஸ் வரும், உங்களுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அட்மேக்ஸ் 5 வேர்ட்ஸ் வரலாம். அந்த மாதிரி தான் இந்த வந்து க்ரியேட் ஆகும், நீங்கள் கொடுத்த ஸ்பெசிஃபிகேஷன் அந்த மாதிரி. ஸோ அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் பார்ப்போம், என்னென்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணு பார்த்துட்டோம். ஆக்சுவலி ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம், அதாவது ஒரு இன்புட் டேக் வச்சு யூசர் நேம் எப்படி, அடுத்து பாஸ்வேர்டும் இன்புட் வச்சே பார்த்தோம், ஃபீட்பேக் மட்டும் டெக்ஸ்ட் ஏரியா வச்சு பார்த்தோம். அடுத்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு க்வெஸ்சன் கேட்க போகிறேன், அதாவது ஸ்பெசிஃபிக்காக அது வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன க்வெஸ்சன் கேட்க போகிறேன்னா, விச் மொபைல் கேம் டூ யூ லைக் அப்படின்ற மாதிரி நான் டைப் பண்ணுறேன். ஓகே, இப்படி மாதிரி நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்கேன். இதுக்கு ஆப்ஷன் வந்து நம்மளே கொடுக்கணும், அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கும் இன்புட் டேக் தாங்க, இன்புட் டேக் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. இன்புட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டைப்பை ஸ்பெசிஃபை பண்ண சொல்லும் கண்டிப்பாக. டைப் வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே கொடுத்துட்டு தான் இருக்கும் இப்போ வரையுமே. ஒன் மோர் லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா, க்வெஸ்சனுக்கு
இது நீங்கள் அப்படியே விட்டீங்கன்னா கொஸ்டினுக்கு அடுத்தது வெட்டி ஹரிசாண்டல்லையே உங்களுக்கு ஆப்ஷனும் டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு அப்படி வேணும்னாலும் அப்படி பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு பிரேக் லைன் நீங்கள் கொடுத்துக்கோங்க, அதை உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துல நான் டைப்பில் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன டைப் ஆஃப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரேடியோ அப்படின்ற ஒரு டைப் கொடுக்குறேன். நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இது எப்படி அவுட்புட் காட்டுன்றதை பார்ப்போம். இப்போ வந்து இந்த இடத்துல நான் ஒரு ஆப்ஷன் சொல்லி அவனு ரைட்டாக இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ என்ன கொடுக்க போகிறேன்னா பப்ஜி அப்படின்றது கொடுக்க போகிறேன். பிகாஸ் வேறு லெவலில் வந்து இந்த கேம் வந்து ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு ட்ரெண்டிங்லேயும். ஸோ இந்த இடத்துல இன்புட்டில் அகைன் நான் இதை ஒவ்வொரு டைமும் பண்ணுறதுக்கு ஐ ஜஸ்ட்டு இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன், இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா இதே தான் நான் அடுத்தடுத்து கொடுக்க போகிறேன், ஆப்ஷன் மட்டும் மாற்ற போகிறேன். இந்த இடத்துல வந்து நான் ஷேடோ ஃபைட் கொடுக்க போகிறேன். ஷேடோ ஃபைட்டும் ஒரு நல்ல கேம், நான் விளையாடிட்டு இருக்க கேம், அதனால் இதை மென்ஷன் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் லூடோ சொல்கிறேன், அடுத்து வேறு ஏதாவது இருந்தாலும் அதை போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஃப்ரீ ஃபயர் சரி ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ நான் இன்புட்ஸ்லாம் கொடுத்துட்டேன், அதான் ஆப்ஷன்லாம் வர மாதிரி பார்த்துட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் லைன் அதுக்கு தேவையில்லை, ஸோ இது க்ளோஸில் தான் இருக்குது. எப்பயுமே இன்னொரு முக்கியமான விஷயங்க, ஃபார்முன்றது நம்ம ஃபார்முக்குள்ளே தான் பண்ணிகிட்ருக்கோம் எல்லா டேக்குமே. எப்பயுமே அந்த டேக்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதை எண்டில் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன், அதை மறந்துடாதீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம ப்ராக்டிக்கலாக ப்ரௌசரில் பார்ப்போம். ரெஃபர்ஸ் பண்ணுறேன், கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி ஆயிருக்கு ரைட்டா. விச் மொபைல் டூ இப்போ எனக்கு எந்த கேம் வருதோ அது வந்து நான் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பப்ஜி சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோம், அது வந்து சூஸ் ஆயிரும். இதோட ஒரு பெரிய ஹைலைட் மட்டும் சொல்கிறேன், ட்ராபேக்கும் சொல்கிறேன். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் டீசெலக்ட் பண்ண முடியாதுங்க. அதே மாதிரி தான் லூடோ, ஆனால் மல்டி செலக்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் எல்லாத்தையுமே கூட செலக்ட் பண்ணிக்கலாம், பட் உங்களால் மறுபடியும் டீசெலக்ட் பண்ண முடியாது. அதுதான் இந்த ரேடியோன்ற, அது ரேடியோனால் ரவுண்ட் ஃபார்மெட்டில் இருக்கும், இது ஒரு ட்ராபேக்குன்னு சொல்லலாம். பட் இதை வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேடியோவுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு எதுவும் இல்லை, இந்த ரேடியோவுக்கு பதிலாக இன்னொரு கீபோர்டு யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன கீபோர்ட்னா செக் பாக்ஸ் அப்படின்றது. செக் பாக்ஸ்னால் என்னென்னா ஸ்கொயர் கலரில் ஃபார்மெட் ஆகும், சர்க்கிளுக்கு பதிலாக ஸ்கொயர் ஃபார்மெட் ஆகும். ஸோ நான் இதை காப்பி பண்ணிவிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிடுவேன். ஓப்ஸ், இதை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்த ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஸ்கொயரில் ஃபார்ம் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை, இதில் நீங்கள் இதுலேயும் மல்டி செலக்ட் இருக்குது. பட் இதில் ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னா நீங்கள் செலக்ட் பண்ணதை டீசெலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இந்த செக் பாக்ஸில் இருக்குது. எனிவே நம்ம இப்போ வந்து ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு இம்பார்ட்டண்டான திங் பார்த்துருக்கோம். அண்ட் மோர் ஓவர் இன்றைக்கி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். மோர் ஓவர் இனிமேல் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸில் வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இட் மேபி ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் திங் இருந்தால் நான் அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறதுல. இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ஃபார்மில் வந்து நம்ம முக்கியமாக பார்த்தது யூசர் நேம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அண்ட் பாஸ்வேர்ட், அண்டு ஒரு பெரிய டெக்ஸ்ட் எப்படி நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறது, அண்டு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்துருக்கோம். ஸோ மோர் ஓவர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்து இதோட கண்டினியூஷன், அதாவது ஃபார்மில் இன்னும் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ, பாய்.